இளையராஜாவின் இசைக்கூடத்தில் நடக்கும் கம்போசிங் அனுபவத்தையே ஒரு படமாக வெளியிட்டால் கலெக்ஷன் பிச்சுக்கும் என்று தோன்ற வைத்ததே அந்த 10 நிமிட கிளிப்பிங்ஸ். தட்டுமுட்டு சாமான்களை உருட்டுவதே இசை என்று நம்ப ஆரம்பித்து விட்டது சிறுசுகளின் உலகம். ஆனா இசை என்பது மனதை வருடும் மற்றொரு தவம் என்பதை மறுபடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் இளையராஜா. உலகத்தின் எந்தெந்த மூலையில் இருந்தோ இந்த இசை விருந்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கும் லட்சோப லட்சம் பேர்களில் ஜூலியன் கரிகாலனும் ஒருவர். மதுரையை சொந்த ஊராக கொண்ட இந்த இளைஞர் இப்போது ஆஸ்திரேலியா சிட்டிசன். 15 இயர்ஸா ஆஸ்திரேலிய அரசின் சிறைத்துறை டாக்குமெண்ட்ரி பிரிவில் வேலை செய்து வரும் இவருக்கு லவ் ஒன் லவ் ஒன்லி என்கிற படம் முதல் படம். அவரே தயாரிச்சு இயக்கியிருக்கும் இந்த ஆங்கில படத்தில் இந்திய பையன் ஒருவனும் ஆஸ்திரேலிய பெண் ஒருத்தையும் காதலிப்பதாக போகிறது கதை. நம்ம தமிழ்நாடு கல்ச்சரை சொல்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். இந்திய பையனுக்கும் ஆஸ்திரேலியா பெண்ணுக்கும் இடையே வர காதல், அதையொட்டிய சம்பவங்களும் படம் டிராவல் ஆகும் அப்படின்னு. படத்தை எடுத்து முடிச்சுட்டு நான் செஞ்ச முதல் வேலை சென்னைக்கு வந்து ராஜா சாரை மீட் பண்ணதான். இந்த படத்தை முழுசாக பார்த்தவர் இசையமைக்கிறேன்னு ஒப்புக்கொண்டாரு. 5 நாள்ல ஒரு பாடலையும் ரீரெக்கார்டிங்கும் முடிச்சு கொடுத்துட்டாரு. முதல்ல இந்த படத்தை இணையதளத்துல மட்டும் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு ராஜா சார் மியூசிக் அமைஞ்ச பின்னாடி தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. ஆனா ராஜா சார் தான் இணையதளத்துல மட்டும் ரிலீஸ் பண்ணு, அதுதான் இளைஞர்களை போய் அதிகம் சேரும் அப்படின்னு சொன்னதால இப்ப இணையதளத்துல மட்டும் வெளியிடலாம்னு இருக்கேன் என்றார் ஜூலியன் கரிகால். படத்தில் ஆஸ்திரேலியா சேர்ந்த ஜார்ஜியா ஹீரோயினாக நடிக்கிறார். ஏமி எல்லாம் என்ன முகம், நம்ம ஜார்ஜியா உடச்சு ஒரு டசன் ஏமி செய்யலாம். ஐயா தமிழ் பட இயக்குநர்களே அட்ரஸ் வேணுங்களா?